எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். ஸோ அதில் வந்து செரிமான மண்டலத்தை மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து 9வது வகுப்பில் இருக்குது சயின்ஸ் புக்கில். ஸோ புக்கை டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த நான் கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபஸ்ட் கொஷின், ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா செல். ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகு செல். பார்த்தீங்க அப்படின்னா ஏறு வரிசையில் கொடுத்துருக்காங்க. செல்கள், பல செல்கள் சேர்ந்தது திசுக்கள், பல திசுக்கள் சேர்ந்தது வந்து உறுப்பு, நிறைய உறுப்புகள் சேர்ந்தது வந்து உறுப்பு மண்டலம், பல உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்தது வந்து உயிரினம். ஓகேங்களா? தேர்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, நமது உடலில் செரிமானமானது எத்தனை படிநிலைகளில் நடைபெறுகிறது செரிமானமானது? ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 5 படிநிலைகளில் நடைபெறுகிறது. ஒன்று வந்து உணவு உட்கொள்ளல், 2 செரித்தல், உட்கிரகித்தல், தன்மயமாதல், மலம் வெளியேறுதல். ஸோ இந்த 5 படிநிலையின் மூலமாக மனித உடலில் வந்து செரிமானம் வந்து நடக்குது. பற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஸோ அது என்னென்ன பற்கள் பார்த்திங்க அப்படின்னா, வெட்டுப்பற்கள், கோரைப்பற்கள், முன்கடவாய்ப்பற்கள், பின்கடவாய்ப்பற்கள். ஓகேங்களா? அதில் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 8, வெட்டுப்பற்கள் வந்து 8, கோரைப்பற்கள் வந்து 4, முன்கடவாய்ப்பற்கள் வந்து 8, பின்கடவாய்ப்பற்கள் வந்து 12. ஓகேங்களா? மொத்தம் 32 பற்கள். உமிழ்நீர் சுரப்பிகளில் மிகப்பெரியது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலெண்ணெய் சுரப்பி தான் உமிழ்நீர் சுரப்பிகளில் மிகப்பெரியது. உமிழ்நீர் சுரப்பிகளில் மிகச்சிறியது வந்து நாவடி சுரப்பி. ஓகேங்களா? உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளைக்கு எவ்வளோ உமிழ்நீரை சுரக்கின்றன? 1.5 லிட்டர்ஸ் உமிழ்நீரை வந்து சுரக்கிறது. உமிழ்நீரில் காணப்படும் டேஸ் என்ற நொதியானது ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுகிறது. ஸோ உமிழ்நீரில் ஒரு நொதி காணப்படுது, அது வந்து டயலின். ஸோ அந்த டயலின்ங்கிற நொதி தான் வந்து ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றுகிறது, கூட்டுச்சர்க்கரை. உமிழ்நீரில் பாக்டீரியாவை எதிர்க்கும் டேஸ் என்ற நொதி உள்ளது, லைசோசைம். இதுதான் வந்து உமிழ்நீரில் காணப்படக்கூடிய பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய நொதி, லைசோசைம். உணவு குழலின் நீளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர். 22 சென்டிமீட்டர். இறப்பை நீர் அதிக அமிலத்தன்மை கொண்ட டேஸ் உள்ளது. இறப்பை நீரில் பார்த்திங்கன்னா இறப்பையில் வந்து அமிலத்தன்மை கொண்ட ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் இருக்குது. இறப்பை நீர் வந்து நிறமற்றது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரெனின் இந்த நொதி வந்து சுரக்குது, அதுக்கப்புறம் பெப்சின். ஓகேங்களா? இறப்பையில் சுரக்கக்கூடிய நொதிகள். இறப்பை நீர் மற்றும் அரைக்கப்பட்ட உணவு சேர்ந்து உணவு கவலமானது அரை செர்மான நிலையில் மாறியிருப்பது டேஸ் என அழைக்கப்படுகிறது. இறப்பை பாகு என்று அழைக்கப்படுகிறது, இறப்பை பாகு. உணவு கால்வாய் மிகவும் நீளமான பகுதி, உணவு கால்வாயில் மிகவும் நீளமான பகுதி வந்து சிறுகுடல் தான். 5 to 7 மீட்டர் நீளமுடையது சிறுகுடல். சிறுகுடலின் 3 பகுதிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா முன் சிறுகுடல் அல்லது டியோடினம்னு சொல்லுவாங்க, நடு சிறுகுடல் சிஜீனம், பின் சிறுகுடல் இலியம். ஓகேங்களா? இது வந்து சி வடிவத்தில் இருக்கும். குடலுறிஞ்சிகள் எங்கு காணப்படுகின்றன? பின் சிறுகுடல். ஸோ குடலுறிஞ்சிகள் வந்து பின் சிறுகுடலில் காணப்படுகிறது. 4 மீட்டர் நீளம் குடையுது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குடல் உறிஞ்சிகள் பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர் நீளத்தில் காணப்படும். செரிமானத்தில் ஹைட்ரோக்ளோரிக் முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பியூமாண்ட் வருஷம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வில்லியம் பியூமாண்ட் தான் வந்து செரிமானத்தில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொன்னார். உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லீரல் சுரப்பி தான் மிகப்பெரிய செரிமான சுரப்பி. இது செம்மண் நிறம் கொண்டது. 2 கதுப்புகள் காணப்படும். வலது கதுப்பு வந்து இடது கதுப்பை விட பெரியதாக இருக்கும். ஸோ இதிலே கிட்டத்தட்ட ஒரு 3 கொஷின் இருக்குது. பித்தப்பை தான் வந்து பித்த நீரை சுரக்கும். ஓகேங்களா?
பித்த உப்புகள் என்னென்னு கேட்டாங்கன்னா, சோடியம் கிளைக்கோலேட், சோடியம் டாரோ கிளைக்கோலேட். ஓகேங்களா. பித்த நிறமிகள் பார்த்தீங்க அப்படின்னா பைலிருபின், பைலிவிரிடின், இது ரெண்டும் வந்து பித்த நிறமிகள். கல்லீரலின் பணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரத்தம் உறைதலுக்கு பயன்படும் ஃபைப்ரினோஜன் மற்றும் புரோத்ராம்பின் ஆகியவற்றை உருவாக்குதல். ஓகேங்களா. மருந்து பொருட்கள் மற்றும் ஆல்கஹாலின் நச்சுத்தன்மையை நீக்குதல். இரும்பு, தாமிரம், வைட்டமின் ஏ மற்றும் டியை சேமித்து வைக்கிறது பயன்படுகிறது. நால முள்ள சுரப்பியாகவும் நால மில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது வந்து கணையம். அது எதுக்கு எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பைக்கும் முன் சிறுகுடலுக்கும் இடையில் கணையம் காணப்படுகிறது. கணையத்தின் கணைய நீரில் காணப்படும் நொதிகள் வந்து என்னென்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கணையத்தில் காணப்படக்கூடிய நொதிகள் வந்து லிப்பேஸ், ட்ரிப்சின், அமைலிஸ். நாளமில்லா செல்கள் காணப்படும் இடம் வந்து லாங்கர்ஹான் திட்டுக்கள். பெருங்குடலின் நீளம் வந்து 1.5 மீட்டர். பெருங்குடலின் மூன்று பகுதிகள் என்னென்னு கேட்பாங்க. முன் பெருங்குடல் அல்லது சீக்கம், பெருங்குடல் கோலின், மலக்குடல் ரெக்டம். குடல் சுரப்பிகள் டேஷ் என்ற காரு சாரினை சுரக்கின்றன. சக்கஸ் என்ட்ரிகஸ் என்ற சாரினை சுரக்கிறது குடல் சுரப்பிகள். குடல் சுரப்பிகள் என்னென்ன காணப்படுது நொதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ், லிப்பிஸ் என்ற நாலு நொதி வந்து காணப்படுது. மூச்சு குழலின் துணைக்குழல் உணவானது நுழைவதை தடுப்பது. மூச்சுக்குழலின் துளைக்குள், ஓகேங்களா, மூச்சுக்குழலின் அந்த துளை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே உணவானது நுழைவதை தடுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரல் வலை மூடி தான் உணவு உள்ளே போகாமல் தடுக்கும். பித்த நீர் டேஸ் செரிக்க உதவுகிறது. கொழுப்பு செரிக்க உதவுறது தான் பித்த நீர். கேட்கலாம், மனிதனில் இறப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஸ் ஆகும். ஸோ இறப்பையில் செரிக்கிறது வந்து புரதங்கள். பெரிய கொழுப்பு துளிகளை சிறியதாக மாற்றுதல் எவ்வாறு அழைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்பமாக்கல். அடுத்து ஒரு பொறுத்துக, செரிமான சுரப்பி நொதிகள் என்ன நொதி எங்கே சுரக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உமிழ்நீர் சுரப்பியில் டைலன் சுரக்குது. இறப்பையில் பார்த்தீங்கன்னா ரென்னின், பெப்சின் இறப்பை சுரப்பியில். கணையத்தில் பார்த்தீங்கன்னா அமைலேஸ், ட்ரிப்சின், லிப்பிஸ். குடல் சுரப்பிகள் பார்த்தீங்கன்னா மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ், லிப்பிஸ். இது வந்து முக்கியமானது. பால் பற்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 20. ஆஞ்சியோடென்சினோடென்ஜென்னை ஆஞ்சியோடென்சினாக மாற்றுகிறது மற்றும் சிறுநீரக வடிநீர்மத்திலிருந்து நீரையும் சோடியத்தையும் சீராக உறிஞ்ச செய்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனின். ஆஞ்சியோடென்சினோஜென்னை ஆஞ்சியோடென்சினாக மாற்றுகிறது மற்றும் சிறுநீரக வடிநீர்மத்திலிருந்து நீரையும் சோடியத்தையும் என்ன பண்ணுறது, சீராக உறிஞ்சுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனின். ஓகேங்களா. ஸோ புக்கை படிச்சுட்டு இதை ரீட் பண்ணுங்கள், அப்போ தான் புரியலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா. தேங்க்யூ.